பார்த்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லப்படுகின்ற இந்த பொன்னான புதன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. புயலுக்கு பயந்தால் மரங்கள் பூமியில் வாழ இயலுமா? மழைக்கு பயந்தால் பறவைகள் விண்ணில் வட்டமிட முடியுமா? ஏன் மனிதா, நீ மட்டும் ஏன் சவால்களை சங்கடங்களாக நினைக்கிறாய்? தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் வெற்றியை நோக்கி வீரநடை போட்டால் அந்த வெற்றி நம் வசம் வாராதா என்ன? நிச்சயம் ஒரு நாள் வரும். அதற்குரிய மார்க்கத்தை உங்களுக்காகவே வரையறுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால் ராஜ் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444 9596 9565. வணக்கம் சார். வணக்கம். உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன் சார். நாங்க என்னதான் திருமண பொருத்தம் பாக்கிறதுக்காக நிறைய பெரிய பெரிய ஜோதிடர்களை போய் பார்த்தாலும் நிறைய பூஜை பரிகாரங்கள்லாம் செய்து அலசி ஆராய்ந்தாலும் கூட திருமணம் அப்படிங்கறது நிறைய பேருடைய வாழ்க்கையில நறுமணமா இல்லாம ரொம்ப தோல்வியின் பக்கமே போகுதே சார். இதற்கான காரணமாக அந்த ஜாதகம் எப்படி அமையும் சார்? அதாவது பிறக்கும் பொழுதே அந்த ஜாதகத்தில் எல்லாரும் என்ன பார்க்கிறார்கள் என்றால், நீங்கள் சொன்னீங்களே எல்லாம் பெரிய பெரிய ஜோதிடர்களை நாடி அணுகி கூட திருமணம் தோல்வியில் தழுவப்படுகிறது. ஏன்? காரணம், 9 பொருத்தம் 10 பொருத்தம் 11 பொருத்தம் இருக்கிறது என்றெல்லாம் பார்க்கிறார்கள். செவ்வாய் 2, 4, 7, 8, 12 இருந்தால் செவ்வாய் தோஷம் என்றும், ராகு 2 இருந்தால் 8 இருந்தாலோ ராகு கேது, 7 பாவத்தில் ராகு இருந்தாலோ லக்னத்தில் கேது இருந்தாலோ சர்வதோஷம் என்று, இல்லாத ஊர்களுக்கு வழி சொல்லியே பழக்கப்பட்ட போனவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம முன்னோர்கள் அரைகுறையாக தெரிந்து சொன்னதை இவர்கள் அதையே ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் 9 பொருத்தம் 10 பொருத்தம் அன்னைக்கு வந்து வாழ்கிற மக்களுடைய ஜெனரேஷன் கம்மி. அன்னைக்கு பெண்கள் வந்து நிறைய ஒரு துறையில் எந்த இதுலேயும் மிளறலை. காரணம், இன்றைக்கு மீடியா எத்தனையோ சொசைட்டியில் நல்லா படிக்கிறாங்க, நல்ல முன்னேறக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. இன்றைக்கி வெளி உலகத்தில் 4 நல்லது கெட்டது எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க, அறிஞ்சிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் கிரக அமைப்புகள் அன்றைக்கு இருந்து அடைவுகோள் தான் இன்றைக்கும், இன்றைக்கு இருக்கிறதா நாளைக்கும், நாளை பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அப்படித்தான். திருமண பந்தத்தை பார்க்கும் பொழுது செவ்வாய் தோஷம், சனியினுடைய பயிற்சி, ராகு கேது பயிற்சி, ராகுனுடைய அம்சம் இப்படி இருக்கிறதெல்லாம் பார்ப்பதை விட ஒரு லக்ன பாவத்திற்கு 2 தான் குடும்பஸ்தானம். அதுதான் பேச்சு ஆற்றலுடைய நா வன்மை. தவளை எதால் கெடும் என்றால் நூணலும் தன் வாயால் கெடும் என்று சொல்வதை போல லக்னத்திற்கு 2 தன வரவு ஸ்தானம், பேச்சு ஆற்றலுடைய தனம், பணத்தினுடைய ஃப்ளோ, பணம் பேச்சினுடைய ஆற்றல். நான் பேசுகிறேன் அல்லவா, ஒருவர் பேச்சாலேயே உயரக்கூடிய அம்சம். ஒருத்தர் பேச்சாளராக வருகிறார், ஒருத்தர் வழக்கறிஞராக வருகிறார், ஒருத்தர் ஆசிரியர் பெருமகளாக வருகிறார், அவங்களுக்கு பேச்சால் முன்னேறக்கூடிய தன்மை. அந்த 2 தன பாவத்திற்கு 6, 8 குற்றவியல் ஸ்தானம் விழுந்திருந்தால் அவர்கள் பேச்சால் உயர முடியாது. அப்போ குடும்பத்தில் சண்டைகள், சச்சரவுகள், பிளவுகள், பொருளாதார ரீதியான வீழ்ச்சிகள். அப்போது அந்த 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ கணவன் மனைவியினுடைய ஸ்தானத்தை பகிரும் பொழுது, பார்க்கும் பொழுது, பொருத்த பந்தத்தை பார்க்கும் பொழுது 2 ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கிறது? நிகழ்ச்சி தொகுப்பில் அடிக்கடி சொல்வதை போல என்னிடத்தில் பார்க்க வரக்கூடிய நேயர்களுக்கு எடுத்தெடுப்பிலே என்னுடைய பார்வை பொருத்த பலத்தை பார்க்கும் பொழுது தினபலம் இருக்கிறதா, கணம் இருக்கிறதா, யோனி இருக்கிறதா, மகேந்திரம் இருக்கிறதா, மாங்கல்ய பொருத்தம் இருக்கிறதா என்று பார்ப்பதை விட அங்கெல்லாம் இல்லாத ஒன்றை இங்கே நாம் தொலைவ வேண்டும் என்றால் இந்த தன பாவம் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஆண் பெண் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். நிறைய பிரச்சனைக்கு காரணம் பேச்சு தம்மா, அதனாலேயே குடும்பம் வந்து சண்டை சச்சரவுகள் நிறையுது. அப்போ ஒரு ஜாதகத்தில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 பார்த்தீர்கள் என்றால் 5 தான் கௌரவ ஸ்தானம் என்று சொன்னார்கள். அதைத்தான் பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம். ஒரு குழந்தைகள் மழலை செல்வங்கள் இந்த ஆண் பெண் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்பது அங்கேயே பிறக்கும் பொழுது அட்டவணை போட்டு வகுத்திருக்கிறது. அதுதான் 5 மனசு அலைபாயக்கூடிய தன்மை, காதல் வயப்படக்கூடிய தன்மை, மரத்துக்கு மரம், கிளைக்கு கிளை, குரங்கு தாவக்கூடிய மனசு என்று படைத்தது 5. அந்த 5 ஆண் பெண் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது? இப்போ இதை பார்த்தா அது பெட்டராக இருக்குமே, அதை பார்த்தா இது பெட்டராக இருக்குமே, மனசு அலைபாயமா, ஒருநிலைப்படுத்துமா, இல்லை கௌரவ ஸ்தானம் எப்படி இருக்கிறது? அந்த 5 ஜாதக கட்டத்தில் சிறப்பாக இருக்க வேண்டும். 7 என்பதுதான் ஒரு லக்னத்திற்கு 7 சப்தமஸ்தானம், கலத்திர ஸ்தானம் என்று சொல்லுவோம்.
அதுதான் ஆண் பெண் ஜாதகத்தில் ஏழாம் இடம். அதாவது ஒருவனுக்கு முதல் மனைவி வாய்க்க வேண்டும் என்றால் ஏழாம் இடம். செகண்ட் லைஃப் பார்ட்னர்ங்கிறது 11. இது ஒரு தாரத்தோடு நிற்குமா இல்லை இளைய தாரத்தை கொண்டு வருமானது 11 தான் செகண்ட் லைஃப். இந்த கள்ளக்காதல் நல்லக்காதல் நொல்லக்காதல்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் எட்டாம் இடம். களவாடக்கூடிய இடம்ன்றான் எட்டாம் இடத்தை, அவமான சின்ன ஸ்தானம்ன்றான். அப்போ கள்ள புருஷன் கள்ளக்காதல் எங்கிருந்து தொடர்பு கொண்டிருக்கிறது என்று எட்டாம் இடம் தான் கள்ள சந்தைன்றான். அந்த எட்டாம் இடந்து பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம்னு ஒரு ஸ்தானத்தை வச்சான், உயரத்திலிருந்து விழக்கூடிய ஸ்தானம், துர்மரண ஸ்தானம்னு வச்சான், மரண ஸ்தானம்னு வச்சான், அது ஆயுள் ஸ்தானம்னு வச்சான். அந்த இடம் ஆண் பெண் ஜாதகத்தில் பகுத்து பார்க்க வேண்டும். அதுதான் 11 இடம் என்று சொல்லக்கூடிய இளைய அவதாரம். லாபமாக வரக்கூடிய பெண்கள் ஆண்கள் லாபமாக வரக்கூடிய பன்மடங்கு பொருளாதாரத்தில் போட்டால் பன்மடங்கு லாபம். 100 ரூபாய் போட்டு 200 ரூபாய் சம்பாதிப்பானா, 100 ரூபாய் போட்டு சொற்ப லாபத்தை சம்பாதிப்பானா, 100 ரூபாய் போட்டு அந்த பணம் திரும்பமா திரும்பாதா என்று தான் 11 இடம் தனபாவமும் சங்கமும்னா. அதற்கு அடுத்தது 3 இடம் என்பது ஒரு மனிதனுடைய ஆண் பெண் ஜாதகத்தில் தேக போக சுகம்னா, அதுக்கு வந்து தைரிய ஸ்தானம்னா, அதுக்கு வந்து வீரிய ஸ்தானம்னா. அப்போ இரண்டு உடல்கள் பின்னப்பட்டு தாம்பத்திய சுகத்தில் இல்லறத்தில் நல்லறம் பேணி மழலை செல்வம் போக்கணும்னா, அந்த இரண்டு உடல்கள் வந்து எப்படி கணவன் மனைவி ஸ்தானங்கள், ஒரு வீட்டில் இருப்பாங்க, படுக்கை வந்து பெட்ரூம் பக்கத்தில் இருக்கும், இந்த பெட்ரூம் இந்த அம்மா படுத்திருப்பாங்க. ஏன்னா உறவு கணவன் மனைவி என்று பேருக்குத்தான் இருப்பார்கள். அதைத்தான் 3 இடம். ஒருத்தர் கணவன் மனைவிக்கு ஆசாபாசங்கள் நிறைந்திருக்கும், ஆனால் அதை அனுபவிக்க கூடாத ஒரு தன்மை அந்த ஜாதகத்தில் நிலவும் பொழுது கணவனுக்கு வெளி நாட்டிலோ வெளி ஊரிலோ வேலை கிடைச்சிடும். ஏதோ வெளி ஊர் என்றால் வெளி மாநிலம் என்றால் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு ஒரு முறை வருவார். வெளி நாடு என்றால் போயிட்டு போயிட்டு திரும்ப முடியுமா? அப்படி வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும் என்றால் இந்த 3 இடம் தேக போக சுகம்னா. அந்த 3 இடம் குற்றவியல் ஸ்தானமாக அமரப்பெற்றவர்களுக்கு அந்த தாம்பத்திய சுக போகம் இருக்காது. பாசா நேசங்கள் இருக்கும், தொலை தொடர்பு மூலமா அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிக்கலாம், வாட்ஸ்அப் மூலமா எதில் மூலமா பேசிக்கலாம். ஆனால் அவர்களுடைய பாசம் என்பது எட்டாக்கனி மாதிரி இருக்கும். இதைத்தான் ஒரு பொருத்தபந்தத்தை பார்க்கும் பொழுது 9 பொருத்தம், 10 பொருத்தம், 11 பொருத்தம் தினம் இருக்கிறது, கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம், யோனி பொருத்தம், மாங்கல்ய பொருத்தம் எல்லாம் இருப்பதை எல்லாம் பார்ப்பதை விடுத்து செவ்வாய் தோஷம் இருக்கிறது, ராகு கேது தோஷம் இருக்கிறது என்று அலைந்து தூக்கி திரியாமல் தத்தம் ஸ்தானத்திற்கு, இது எல்லாருக்கும் நிறைய பேர்களுக்கு தெரியறதில்லம்மா, அந்த பொருத்த பந்தத்தை பார்ப்பது அவ்வளோ பெரிய சூட்சம ரகசியத்தை நம் முன்னோர்கள் சான்றோர்கள் புகுத்தித்தான் வைத்திருக்கிறார்கள். இது 100 பேர் இருக்கிறாங்கன்னா 100 பேர் இந்த அறிவு மூட்டையை உடைக்கவே முடியாது. ஏதோ ஒரு 3 பேர் 5 பேர் இந்த ஜோதிடர்கள் மட்டும்தான் அந்த அறிவுத்திறனை பகுத்து பார்க்கக்கூடிய அம்சம் அவர்கள் ஜாதக கட்டத்தில் வாங்கியிருந்தால்தான் இவர்கள் திருமண பொருத்தை பார்ப்பதற்கு நல்ல ஜோதிடரை அணுக வேண்டும் என்பது விதிப்பயன். அவர் ஜாதகத்தில் பாக்கியம் இருந்தால்தான் நல்ல வாழ்க்கை அமையும். நிச்சயமா திருமண பொருத்தம் சொல்லும்போது இன்னும் நிறைய சந்தேகங்கள் வருது சார், ஒரு நேயர்கிட்ட பேசி நம்ம தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் லலிதா. லலிதாமா, சொல்லுங்க, உங்க மகனுடைய பேர் என்னமா? என்ன லலிதாமா, உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க, அப்பதான் நாங்க பேசுறது உங்களுக்கு தெளிவா கேக்கும்மா. ஓகே, உங்க மகனுடைய பெயர் சொல்லுங்க லலிதாமா. மகன் ஜெகநாதன். ஓகே, அவருடைய ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க. ராசி சிம்ம ராசி, பூர நட்சத்திரம், லக்னம் நட்சத்திரம், லக்னம் கும்ப லக்னம். ஓகே, என்னமா கேக்கணும் இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக? கல்யாணம் சடங்குகளாகுது. கவலையேப்படாதீங்கம்மா, கூடிய விரைவிலேயே கெட்டிமேளம் கை கொடும் சார், அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். அம்மா வணக்கம்மா, உங்க மகன் வந்து கும்பலக்னம்னு சொல்லியிருக்கீங்க, சிம்ம ராசி பூர நட்சத்திரத்தில் பிறக்கும் பொழுது சுக்கர மகாதிசையில் பிறந்தார். லக்னத்திற்கு 6 குடையவன் சத்ரு ரோக ருண வம்பு வழக்கு ஸ்தானாதிபதி 7 பாவத்தில் அமர்ந்து சந்திரன் இருப்பது, சிம்ம மனையில் இருப்பது, கட்டின மனைவியால் பிரச்சனைகள் எதிர்ப்பு கணைகள் வர வேண்டும் என்பது விதிப்பயனோடு பிறந்திருக்கிறார். திருமண பந்தம் எப்போ நடக்கும், நாளை நடக்குமா, அடுத்த நாள் நடக்குமா, 6 மாதம் கழித்து நடக்குமா என்பதை விட அந்த ஜாதக கட்டத்தில் ஸ்தான பலங்கள் சாதகமாக இருந்தால் நிச்சயமாக நடக்கும். இருந்தாலும் இந்த பெயர்ச்சி பாருங்கள், சனியினுடைய பெயர்ச்சி இந்த லக்னத்திற்கு, கும்ப லக்னத்திற்கு லக்னாதிபதியே 12 இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானத்தில் ஆட்சி பெற்று
அதற்கு பார்த்தீங்களா ராசிக்கு ஆறில் குரு மறைந்திருந்தாலும் இந்த வரக்கூடிய இன்னும் 7 மாதத்திற்கு பிறகு உங்களுடைய நல்ல ஒரு திருமண பலம் மகனுக்கு அமையும். இருப்பினும் ஜனன ஜாதகங்கள் சிறப்பான கோள்கள் கோளோச்சி நின்றால் நிச்சயமாக 7 மாதம் கடந்து நடக்கும். அம்மா அழைத்ததற்கு மிக்க நன்றி. சார், திருமண பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது சக்சஸ் ஃபெயிலியர்லாம் அன்னைக்கு இருந்த கிரகங்கள் தான் சார் இன்னைக்கும் இருக்கு, அன்னைக்கு இருந்த ஜாதக அமைப்புகள் தான் இன்னைக்கும் இருக்கு. ஆனா அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னாக்க பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க, இன்னைக்கு வெளியில போறாங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க, உலகமே நம்ம கைக்குள்ள அடங்கி இருக்கு. சோ திருமணத்துல வந்து சக்சஸ் ஃபெயிலியர் டைவர்ஸ் சக்சஸ் இதுக்கு காரணமாக அமைவது நாம் வாழுகின்ற இந்த சுற்றுச்சூழலா, நம்ம வாழ்க்கை அமைப்பா, அல்லது உங்க ஜாதகமா? ஜாதகமே. சுற்றுச்சூழலில் எத்தனையோ பேர் பெண்கள் ஆண்கள் வெளியில் போகிறாங்க, நிறைய நிகழ்ச்சியை பார்க்குறாங்க, சம்பவங்களை பார்க்குறாங்க, மீடியா எல்லா துறையிலும் இருக்கிறாங்க. இன்னையும் நிறைய சிறப்பாக அம்சமாக மேன்மையாக ஜம்முன்னு வாழ்க்கை வாழ்கிறவங்க எத்தனை தம்பதிகள் தாய் தகப்பனா நான் பார்க்குறேன் தெரியுங்களா. எங்கேயோ ஒரு சிலர்களுக்கு இன்றைக்கி ஒரு சிலர்கள்னு சொல்கிற பலர்களுக்கு இன்றைக்கி டைவர்ஸ் கோர்ட்டில் நிற்கிறது காரணமும் கிரக ஆதிபத்தியங்களே. ஒரு உதாரணத்தை சொல்லலாம். ஈரோடு மாநகரத்தில் பிறந்த பெண்மணி, அவர்களுக்கு கிட்டத்தட்ட வயது இன்றைக்கு 43 வயது, 1978 பிறந்தவர்கள். அவர்கள் பாருங்கள், இன்றைக்கி லண்டனில் தான் குடியுரிமை பெற்று லண்டனில் வாழ்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் பிறந்த ஒரு நண்பர் தான் கல்யாணம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஸ்மூத்தாக ஒரு 10 ஆண்டுகள் வாழ்க்கை போகுது. கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் லண்டனில் என்னிடத்தில் தொலைபேசியிலே அலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசுகிறார். எடுத்து எடுப்பிலே கேட்கிறேன், என்னம்மா நீங்களும் உங்கள் கணவனும் இப்போ பிரிஞ்சிருக்கிறீங்களா? நீங்கள் கேட்டுடுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஐயா, உங்கள் நிகழ்ச்சி யூடியூப்பை நான் பார்த்துட்டு தான் ஏன் அழைக்கிறேன். அதே மாதிரி அடிக்கடி வாகன ரீதியான விபத்துகள் சுகக்கேடுகளை நடக்கணும்னு விதி. அப்போது இவங்க பிறந்தது லக்னம் என்ன லக்னம்? மகர லக்னம். மகர லக்னம் ராசி என்ன? ரிஷபராசி. ரிஷபராசியினுடைய அம்சம் என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்குன்னா கிருத்திகை நட்சத்திரம். அந்த ரிஷபராசியோ கிருத்திகை நட்சத்திரம் எந்த பாவமும் தப்பும் பண்ணலை. இந்த கிரகங்கள் பிறக்கும் பொழுது லக்னத்திற்கு சப்தமஸ்தானத்திலே விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய, திருதிய தைரியாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு தனித்து அமர்ந்திருக்கிறான். எந்த இடத்துல உட்காந்துருக்கிறான்? 7th பிளேஸில் போய் உட்காந்துருக்கான். அப்போ என்ன பண்ணணும்? கணவன் மனைவி பிரச்சனையை கொடுக்கணும், இல்லைன்னா கணவனை காலி பண்ணிடணும், இல்லைன்னா குடும்ப வாழ்க்கை இவர்கள் யாரை திருமணம் செய்தாலும் சிறப்பாக வாழக்கூடாது. இதுதான் எழுதப்பட்ட ரூல், எழுதப்பட்ட ஃபண்டமெண்டல். அப்போது 7th இடத்து அதிபதியார் சந்திரன் உச்சம் பெற்று கிருத்திகை நட்சத்திரம், அது தோஷமான நட்சத்திரம் அல்ல. 27 நட்சத்திரங்களும் நன்மை பயக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தான், 27 நட்சத்திரங்களும் தீமை பயக்கக்கூடிய நட்சத்திரங்களும். அங்கே நிற்கக்கூடிய நிலையை பொறுத்து தான் சோப்பு சீப்பு வரலாறெல்லாம் உயர்வு தாழ்வுகள் அங்கேயே எழுதப்பட்டிருக்கிறது. 7th இடத்து அதிபதி ரிஷபமனையில் பிறந்து சந்திரன் உச்சம் பெற்று கிருத்திகை நட்சத்திரம், அந்த சொந்தக்காரன் யாருன்னா சூரியன். அந்த சூரியன் பாருங்களேன் லக்னத்திற்கு பாக்கிய கோணத்தில் அமர்ந்து ராகு கேதுவோடு பிடிச்சிட்டான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக திருமணமாகி பிரியணுன்றது விதிப்பயனுங்க எழுதியிருக்கு இல்லையா சார். 10 நல்லா போன வாழ்க்கையில் அடிக்கடி வரும் பிரச்சனை, ஆனால் பெரிய அளவுக்கு உசுரவும் எடுக்காது. நீங்கள் ஒரு விபத்துன்னு சொன்னீங்கல்ல சார், நடந்தது. ஒரு முறை நடக்கலை, 2 முறை 4 முறை நடந்தது. என் கணவர் என்னை கொலை செய்வதற்காக திட்டமிட்டு சதி செய்து காரில் அழைச்சிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணுறாரு, இல்லைனா யாரோ டிரைவர் கரெக்டாக க்ளீன் பண்ணி ஆளை செட் பண்ணி பண்ணுறாரு. நான் அதில் வந்து ரொம்ப மேஜர் கண்டிஷனுக்கு போய் 2 முறை நான் பிழைச்சிருக்கிறேன், 2 முறை சாதாரணமான நிலையிலிருந்து நான் தப்பிச்சிருக்கிறேன். அதே மாதிரி மேலேருந்து ஸ்கிட்டாய் உழுவீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது 2 முறை 3 முறை கீழே படியிலேருந்து தள்ளி விட்டுருக்காரு. நான் சொன்னேன், இந்த கணவரோடு நீ வாழவே முடியாது, அதனால் இந்த வாழ்க்கையை விவாகரத்து பண்ணிடு, கல்யாணமே இல்லைன்னாலும் பரவாயில்லம்மா, உனக்கு இந்த ஸ்தானம் வேண்டாம், உன் கணவர் ஜாதகத்தில் இந்த குற்றம் இருக்குது, அவர் துணிந்து பஞ்சமகாபாதகத்தை செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்னு. 100க்கு 100 உண்மை. இன்னைக்கு திருந்துவார், நாளைக்கு திருந்துவார், நாளானிக்கு திருந்துவார்னா ஒரு பல பெண்களை கூப்பிட்டு வந்து வீட்டிலேயே குடும்பம் நடத்துகிறார், குற்றம் புரிகிறார்னா காரணம் என்ன? நீ வாங்கிட்டு வந்தது காரணம், உங்கள் கணவர் உங்களுக்கு துன்புறுத்தலை, உங்கள் ஜாதகத்தினுடைய விதி எந்த ரூபத்திலையும் துன்புற வேண்டும், நிந்தனை ஆக வேண்டும், அவமானப்பட வேண்டும்னு உனக்கு இங்கே விதி இருக்கிறனால தான் இப்படிப்பட்ட கணவன். இந்த கணவன் இல்லை, இந்த பையனையே விட்டுடுமா, கல்யாணம் பண்ணி நீ கல்யாணம் பண்ணல சீன, வேற எந்த நாட்டிலிருந்து ஐஸ்வர்யமான ஜாதகனை கல்யாணம் பண்ணாலும் ஒன்று கணவன் உனக்கு இருக்கக்கூடாது, இல்லைன்னா 2 பிரிவினை ஏற்படணும். அதனால் இதுதான் எழுதப்பட்ட ரூல். இந்த ரூல் படிலாம் என்ன சார், மகர லக்னத்திற்கு 7 குரு உச்சந்தானே, இப்படி தான் நீங்கள் பார்த்து பார்த்து அறவே காட்டுத்தனமாக பார்த்து பார்த்து தான் வாழ்க்கை இழந்துட்டீங்க. 7 கூட உச்சமாக இருந்தால் கணவன் உயிரோடு இருப்பான், ஆனால் துன்புறுத்திக்கிட்டு இருப்பான் உன் ஜாதகத்துக்கு. அப்போது விவாகரத்து தான் உன் வாழ்க்கைக்கு சிறப்பு. 54 வயசு முடிகிற வரலாம் அந்த குரு திசை,
இப்போ 38 தொடங்கியிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 43-45 வருஷமாக தான் இவ்வளோ பெரிய துன்பம் வந்துருச்சு. இன்னும் 11 வருஷம் எப்படி தாங்க போகிறேன்னா, என்ன சொன்னாலும் அவர்கள் அந்த துன்பத்தை அடையணுன்றது விதிப்பேன் அவங்க கட்டத்தில் இருக்கிறதுனால மாறி மாறி மீண்டும் வாழ முடியுமா, மீண்டும் திருந்து வாரனா, எங்கம்மா திருந்த முடியும். இது எல்லாம் எழுதப்பட்ட ரூல், எழுதப்பட்ட ஃபண்டமெண்டல். இதை தான் ஒரு ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது, அதே போன்று மகர லக்னத்திற்கு செவ்வாவும் சுக்கரனும் ஒன்று கூடி போச்சு. இதெல்லாம் ஸ்தானபலம் வீழ்ச்சி. சார், ஒரு படத்துல வரும், ஒரு 4 வருஷம் கஷ்டப்படுவப்பா, அதுக்கப்புறம் நல்லா இருப்பேனா, இல்ல அதுவே பழகிரும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரிதான் சார் எங்க எல்லாருடைய வாழ்க்கையும் இருக்கு. இப்ப சரியாயிடும், அப்ப சரியாயிடும், நாங்க கொஞ்சம் கொஞ்சமா பொறுத்து பொறுத்து பாக்குறோம். திரும்பி பார்த்தாக்க வாழ்க்கையோட கடை நிலைக்கே வந்துட்டோம், ஆனா பிரச்சனை தீர்ந்ததா அப்படின்னாக்கா அங்க ஒரு கேள்விக்குறிதான் சார் நிக்குது. இதுக்கு நாங்க என்னதான் சார் பண்றது? அவங்க பிரச்சனை எல்லாம் ஓயாசிஸ் நோக்கி ஓயா பயணம்தான், பாலைவனம் நோக்கி பாலைவனம் தான். என்னைக்குமே சோலைவனமா காட்சியே அழிக்காதுமா. காரணம்னா, அவர்கள்லாம் கஷ்டம், 6 மாதம் கழித்து பழகிடும், அதுக்கு அடுத்த நாள் இப்படியே ஆகிடும்னு சொல்கிறதெல்லாம் ஜெயிக்கிறவன் என்னுடைய அகராதியில் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பான். தோல்வி அடையணும்னு விதி உள்ளவன், எவ்வளவு நீங்கள் சொன்னீங்கள நிகழ்ச்சி தொகுப்பு ஆரம்பிக்கும் போது வெற்றிக்கணி என்ன வாராதா என்னென்னு அழகாக சொல்வீங்கள, அந்த வெற்றி முகன்றது உங்களுக்கு கிடைக்கும். யோக அம்சத்தோடு பிறந்தனால் உங்கள் ஜாதகத்தை நான் பார்த்ததுனால சொல்கிறேன். திருமண பக்கம்லாம் வெற்றி முகம்தான். இது மாதிரி எல்லா பெண்களுக்கும் கிடைக்குமா, எல்லா ஆண்களுக்கும் கிடைக்குமா, எல்லாரும் ஜெயித்த மாதிரி அவங்களும் ஜெயிக்க முடியுமான்னா, 8 கனி போன்று தான். அந்த கனி என்றைக்காவது உழுவும் உழுவும் உழுவும்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, உழுவும், அதை டக்குன்னு இன்னொரு குருவி வந்து கொத்திட்டு போயிடும். அதான் ஒருவருடைய வீழ்ச்சியில் மற்றவருடைய வளர்ச்சின்னா அந்த மாதிரி நிலையும் அங்கே இருக்கும். அதனால் பிறக்கும் பொழுது 27 நட்சத்திரம், 108 பாதம், திதி, கரணம், அஷ்டவர்க்க பரன்லேருந்து ஃபிக்ஸ் பண்ணி ரப்பர் ஸ்டாம்பு குத்தி ஒவ்வொருத்தரையும் வெளியே தள்ளுது. யோக பாகமும் அங்கேயே பின்னி இருக்கணும், மைனஸும் அங்கேயே இருக்கும். அதிர்ஷ்டங்கிறது அது இஷ்டத்துக்கு வர்றதுனால தான் அதுக்கு பேர் அதிர்ஷ்டம்னே வச்சான். அந்த அதிர்ஷ்டன்றது இப்போ வந்தால் நல்லாயிருக்கும், நாளைக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படிலாம் இல்லை. பிறக்கும்போது ஒருவன் ஏழை எளிய பெருவீட்டில் கூட பிறக்கலாம், ஆனால் வளர வளர கோடீஸ்வர சம்பத்து போன்று வாழ்ந்தவர்களை எத்தனையோ ஜாதகங்களை நான் பார்த்துருக்கிறேன். கோடீஸ்வர ஜாம்பவான் வீட்டில், கோமான் வீட்டில் பிறந்து கடைசியில் கோமனாண்டியாக வாழ்க்கை வாழ்கிறவரைக்கும் நான் பார்த்துருக்குறேன். மிடில் தரமான திரிசங்கு வாழ்க்கை போன்று மிடில் வர்க்கம் இப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் திரிசங்கு வாழ்க்கை மாதிரி வாழ்கிறவர்களையும் பார்க்குறேன். அப்போது ஒரு ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் லக்னத்திற்கு தனபாவம் ஒரு மனிதனுக்கு நல்லா இருக்கணும். முடிச்சிட்றோம்மா. தனபாவத்தில் மட்டும் நல்லா இருக்கு, தனபாவத்திற்கு தன கருமாதிபதி யோகம் அந்த ஜாதகத்தில் விழுணும். அப்படின்னா தனம்னா என்ன, கருமம்னா என்ன? அப்போ லக்னத்திற்கு 10 தான் கர்மஸ்தானம்னு சொல்லுவோம், ஆனால் நான் சொல்கிறது ஸ்பெசிஃபிக்காக 2வது இடத்திற்கு 10வது இடம்னா லக்னத்திற்கு லாப பாபம். அந்த 2-11 ஒரு ஜாதகத்தில் மிங்கிள் ஆகி டச் ஆகி 2வது பாவத்திற்கு 5 கூடவே, லக்னத்திற்கு 6வது பாவத்தில் டச் ஆகிட்டானவே, அவன் வாழ்க்கையில் சென்றிடமெல்லாம் சோப்பு சீப்பு வரலாறு என்றெல்லாம், என்றைக்காவது அவன் கீழ்நிலையில் இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் மேல்நிலை, அதாவது கெட்டாலும் மென்மக்கள் மென்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மைங்கிற மாதிரி அவன் வாழ்க்கை மிளறுன்றது ஜாதகத்தினுடைய அடித்தளம். முயற்சி போடுறோம், எவ்வளவோ போடுறோம், எவ்வளவோ முதலீடுகளை போடுறோம், லாபம் வரல, லாபம் வரலன்னா அவன் ஜாதகத்தில் அந்த தனபாவத்திற்கு 6-8-12 லாப பாவத்திற்கு 6-8-12 குற்றம் சகிதம் பெற்றனால தான் அவர்களுக்கு போட்ட முதல் திரும்புறதில்லை, கொடுத்த பணம் திரும்புறதில்லை, எல்லா வகையிலும் தோல்வி ஆகிறதுக்கு காரணம் பிறக்கும் பொழுதே ரப்பர் ஸ்டாம்பு குத்தி பிறப்பு ஆயுதம் வாங்கிட்டு வரணும். அதான் நிகழ்ச்சி தொகுப்பில் சொல்கிறேன். நிகழ்ச்சி தொகுப்பில் நாம் இறுதி பகுதியில் இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரம் சென்னையில் செவ்வாய், புதன், வியாழன் 3 தினங்கள் சந்திக்கலாம். நெற்குன்றத்தான் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது சென்னையில். அது மட்டுமல்லாமல் கரூர்லையும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது. அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 தினங்களும் சந்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் என்னை மறந்தாலும் மறந்து இருந்து விடுங்கள் அன்பர்களே. என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பரணிபாலன் யூடியூப் இருக்கு. நிறைய நிகழ்ச்சிகளை மினிமல் புகுத்தலாம் இருக்கணும், பழைய நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், நீங்கள் வந்து ஜோதிட ஜாம்பவான் மட்டும் இல்லை சார், ஜோதிட என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்லும் சார். அற்புதமான பல விளக்கங்கள் பங்கிட்டீங்க சார், மிக்க நன்றி. நன்றி. புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், மறக்காம மாஸ்க் போடுங்க.